நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? இல்லையே. இன்னைக்கு ட்ரெண்டிங் ஷோக்கு ரெண்டு பேரும் ஒரே கலர் சட்டை போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? தெரியலையே. இன்னைக்கு ரெண்டு படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 50 நாள் வந்து தாண்டி இருக்குது. ஓ, அந்த கம்மி மதம் சுத்தும் போது வந்ததே தீபாவளி. எஸ், அதுதான். எப்படி ஒரே சட்டை மேட்ச் பண்ணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பிகில் படமும் கைதி படமானது வந்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 50 நாட்களையும் தாண்டி கண்டிப்பாக தேட்டரில் ஓடும். இப்போ வரைக்கும் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படத்தை பற்றி பேசி ஆகணும். குறிப்பாக வந்து இந்த கைதி படத்தை பற்றி வந்து பேசும்போது அந்த டடன் அந்த இது, அது வந்து எப்படி வந்து அந்த பிஜிஎம் யோசிச்சாரு சாம் சிஎஸ்? நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு டைம் கேட்ட போது அவர் சொல்லிட்டாரு, சப்பையா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் யோசிக்கலைங்க, சப்பத்தனமா யோசிச்சேன், சும்மா போயிட்டு இருக்கோம் வாயில வந்தது போட்டேன். ஒரு கைதின்ற போது ஜெயில் சவுண்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஜெயில் சவுண்டை வச்சு லீடு எடுத்து போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே வந்து இது எப்படா உனக்கு தெரியும்னு நீங்க கேட்பீங்க. கூடி சீக்கிரம் கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு 4-5 போஸ்டர்லாம் வந்து பாத்தீங்களா, புதுசா இருந்துச்சு. கண்டிப்பாக ராயப்பன் அவர்களோட அந்த புது ஸ்டில் ஆகட்டும், லேடிஸ் எல்லாருமே, அதாவது உமன் ஃபுட்பால் டீம் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பால் மேலே கால் வச்சிருக்க மாதிரி சாரியில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புது ஸ்டில்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவங்க வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவங்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, நம்ம 50th டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம், ரொம்ப சூப்பராக போன போட இந்த படம் அந்த மாதிரிலாம் சொல்லி ட்வீட் போட்டுருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து தளபதி அவர்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கொண்டாடுற வகையில் வந்து நிறையா தேட்டரில் வந்து 50th டே செலிப்ரேஷன் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான நியூஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ரஜினிகாந்த் சார் வந்து பேட்டை படம் பண்ணார். ஆமாம், பேட்டை படத்துக்கு அப்புறமா இப்போ தர்பார் படம் பண்ணியிருக்கிறாரு. தர்பார் படம் ரிலீஸ் ஆகிற தேதியே இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும்போதே தலைவர் 168 வந்து கமிட் ஆகிருக்கிறார். பூஜை போட்டாங்க, பூஜை போட்டாங்க, கூடி சீக்கிரம் ஷூட்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஷார்ட்டாக வந்து ஷூட்டை வந்து நெருக்கி முடித்து சம்மருக்கே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தலைவர் வந்து அரசியல் வர்றார் இல்லையா அப்படின்னா, ஏன்னா அவர் அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டார் அவர் கட்சி மாதிரி. ஸோ அந்த இதுக்காக தான் எல்லா ஜேர்னலையும் ஒரு படத்தை கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ பேட்டை படமானது எடுத்துக்கோங்களேன். இப்போது பேட்டை படமானது வந்து எப்படி வந்து பாஷால மலரும் பழைய தலைவர் எப்படி இதில் கெட்ட பயசார் இந்த காலி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரஜினி சாரை பார்க்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சாரு. அந்த டைமில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த படத்தை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு நான் லீடு கொடுத்துருவேன் கண்டிப்பாக. தீப்பிடிக்கு ஒரு பக்கம் வருஷம் தான் தீ பிடிக்கும், ஆனால் அந்த அலெக்ஸ் பண்ணனுக்கு எந்த பக்கம் வருஷம்னால தீ பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு போலீஸ் சப்ஜெக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா 3 முகத்தில் வந்து பண்ணார். அதுக்கப்புறமா வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் தலைவர்களுடைய கெரியரில் இல்லாமலே இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் வந்து இப்போ இந்த தர்பார் படம் வந்து பண்ணியிருக்கிறாரு. சரி, எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு. இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பிடிச்சே ஆகணும் இல்லையா. ஒரு சென்டிமெண்ட் ஓரியண்டலாக ஒரு யஜமான் மாதிரி வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர மாதிரி, முத்து மாதிரி, அண்ணாமலை மாதிரி வந்து அம்மா கூட வந்து மாட்டு பண்ணையை வச்சுக்கிட்டு அது மூலமா வந்து அசோக் அப்படிங்கிற அவருடைய நண்பனை எதிரியா மாத்தி அவனுக்கு ஆப்போனண்டா வந்து ஜெயிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ண படங்கள்லாம் வந்து எப்படி மனசுக்குள்ள வந்து ஆடித்தனமா நின்றுட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி வந்து யோசிச்ச டைம்ல தான் நம்ம டைரக்டர் சிவா அவர்கள் வந்து சொல்லிதானோ ஃபேமிலி சப்ஜெக்ட்னாலே மொதல் ஞாபகம் வர்றது இவர் பேர் தான். கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி வந்து பிவு வாசு சார் இருக்கிறாரு, விக்ரமன் சார் இருக்கிறாரு, ஆனா கரண்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக. ஸோ அந்த வயலாக தான் வந்து இப்போ இவர் வந்து பிடிச்சிருக்கிறாரு. இன்னொரு டைரக்டர் கூட இருக்கிறாரு, பாண்டியராஜ் சார் அவர்கள். அவரும் அவரோட தனி ட்ராக், அவர் வந்து மாறவே கிடையாது இந்த ட்ராக்ல இருந்து, ஃபேமிலிக்காகவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற வகையில போலீஸ் சப்ஜெக்ட், ஃபேன்ஸ் அண்டு ஆடியன்ஸ் அண்டு ஒரு சென்டிமெண்ட் கலந்த, இதுக்கு அடுத்து பண்ண போற படமும் கூட இந்த 3 படத்தினுடைய சாயல் இல்லாம இன்னொரு மாதிரியான ஒரு வெரைட்டியான ஒரு ஜானரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷூட் முடிச்சோடனே அடுத்து ஷூட் அரசியல் பயணத்தை வந்து தொடர போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னா பணம் காசு கொடுத்து உதவுறதுல வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கூட வந்து ஒரு ஃபேனை திருப்தி பண்ணணும் அப்படின்னா வந்து தன் சைடு இருந்து தன்னுடைய வேலையில திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து. ஏன்னா அவர் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக இருக்க கூட்டம் வந்து காசு எதிர்பார்க்காதவங்க தான் எல்லாரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து மெனக்கெட்டு
தனக்குன்னு ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இனிமேல் அவர்கிட்ட இருந்து வர்ற படங்களும் கூட ஒரே மாதிரி வந்து இல்லாமல் தான் இருக்கும். அதே டைரக்டர் கூட பண்ணாலும் கூட அது வேற மாதிரியான ஒரு ஜானரில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தலைவர் படத்தெல்லாம் பார்த்து முன்னாடி ரசித்த மாதிரி இப்பயும் நம்ம ரசிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த இதை முடிச்ச உடனே வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன் ரஜினிகாந்த் சாரை வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த காலத்திலையும் பார்க்கலாம். அப்படியே தலைவர் 168 பத்தி சொல்றீங்க இல்லையா, கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கன்னு சொன்னாங்களே. ஆமா, கீர்த்தி சுரேஷ் பத்தி இன்னொரு அப்டேட் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், அது என்னன்னு பார்த்தோம்னா வந்து அவங்க மகாநடி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா வந்து தன்னுடைய உடல் எடையை வந்து குறைச்சாங்க. அது எதுக்காகனா வந்து பாலிவுட்ல ஒரு படம் வந்து அஜய் தேவன் கூட சேர்ந்து வந்து பண்ணாங்க, இதுக்காக குறைச்சாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு படத்திலிருந்து அஃபீஷியலாக வந்து வெளியில வந்திருக்காங்கிற தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் அவங்க சைடு இருந்து வந்து அது கன்ஃபார்மான ஒரு நியூஸாக வரல, பட் ஆல்மோஸ்ட் இந்த விஷயம் கசிந்து வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னன்னா வந்து மணிரத்னம் சார் அவர்களுடைய பொன்னியின் செல்வன் சப்ஜெக்ட்ல வந்து இவங்களும் ஒரு லீட் ரோல் பண்றதுக்காக இருந்தாங்க. பட் வந்து இவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து படத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இப்போ. பட் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்ன்றதை நம்ம கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக வெளியில வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தலைவர் கூட பண்றதுனால அந்த டேட்டும் இந்த டேட்டும் வந்து கிடைக்காது. ஸோ இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ தலைவர் அவர்களோட படம் எவ்வளவுதான் வந்து கம்மி டேஸ்ல எடுத்து முடிச்சாலும் கூட மணிரத்னம் சாரோட படத்தினுடைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நெருக்கி பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சாரோடைய அந்த படத்துக்குள்ளார போகணும்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட. இப்போ பிரபாஸ் அவர்கள் எப்படி வந்து இதுக்காக டைம் கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒரு பல்க் டேட் கொடுத்தால் மட்டுமே இந்த மாதிரி வந்து ஒரு படம் கொடுக்க முடியும். ஸோ ரஜினி சார் கூட படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையினால வந்து விட்டுட்டாங்கிறதா சொல்லிட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்திபன் அவர்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் வந்து அவர் சைட்லேருந்தே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கன்ஃபார்மானவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன் இப்படிங்கிறது தெரியல, பட் அவர்கிட்ட இருந்து வருதுனாலே வந்து அது ஒரு தரமான சிறப்பான சம்பவமாக தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த இந்த நியூஸ் எந்த அளவு உண்மைன்றதை வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்ததை பற்றி வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. யாரு வலிமை படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்துருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங் ப்ராசஸில் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் அந்த விஷயம் இன்னும் வெளியே வரல. பட் அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிக்ஸ் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஷூட்டிங் ஷார்ட் பிக்ஸ் வந்து அஃபிஷியலாகவே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விடுவாங்க, விட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து ஃபேன்ஸ் அப்போ தான் வந்து படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ ட்வீட் போட ஆரம்பிப்பாங்க. நேரம் போனேக்க போகிற அவர் அக்கௌண்ட்லாம் ஹேங் ஆகிட்டு இருக்கோம். அது இவ்வளோ ட்வீட் வந்து இவ்வளோ மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. ஏன்னா அவருமே வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு களம் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ களம் இறங்கி களை எறுக்க போகிறாரு என்ன அதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். நம்ம இந்த இண்டஸ்ட்ரி இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்தோம் இல்லையா, இதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம நிறைய ஆடியோ லான்ச்லாம் வந்து போயிருக்கோம், நிறைய பிரஸ் மீட்லாம் போயிருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்த அந்த இனாகரேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த வேற கூப்பிடுறது அது வேற மாதிரி இருந்துச்சு. ஹீரோ படம் பிரஸ் மீட் தான், பிரஸ் மீட் கிடையாது, ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச். இந்த இது வந்து சத்யம் தியேட்டர் நடந்தது, ஒரு பிரம்மாண்ட இதில் தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்பயுமே நான் கூட ஒரு இது போனோடனே இது டோர் கிடையாது டிசைன் போல இருந்துச்சு, நேராக போயிட்டு இருக்கிறேன் பார்த்தா செவர் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தானா அது டிசைன் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே போகணுன்றாங்க. அப்புறம் தெரிஞ்சு ஹீரோன்ற ஒரு இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஆடியோ லான்ஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு ரெண்டு ப்ரொஜெக்டரை வச்சு செவுத்தில் வந்து ஹீரோன்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த என்ட்ரிலே வந்து அந்த ஐஸ் எல்லாம் வச்சு வந்து அந்த இது வச்சுருந்தாங்க தெரியுங்களா, அந்த புகைக்குள்ளே நுழைஞ்சி போகிறது தான் சொன்னேன். கண்டிப்பாக அந்த ஐஸ் மறந்துட்டீங்க. ஸோ அது இல்லாமல் அந்த ஒரு டப்பாவில் வந்து ஹீரோ படத்தோட மாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க மியூசியமில் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் யார் பண்ணால் தெரியுமா? ஆ தெரியுமே, சிவகார்த்திகேயன் அவர்கள். சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் இல்லை, யாருன்னா ஹீரோ ப்ளே ஹீரோன்னு ஒரு கேம் வச்சாங்களா, அதில் யார் வின் ஆகிறாங்களோ அந்த ஃபேன் பாயை கூப்பிட்டு ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே ஒரு ஃபேன் வந்து அவனோட தலைவனோட ஒரு போஸ்டரில் ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது வந்து இங்கே நடந்திருக்குது, நடத்தியிருக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எல்லோரும் தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்போம், கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படங்கள்லேயே வந்து இது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக நான் இது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீரியஸ் ஸ்கிரிப்டை வந்து வேலைக்காரன் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முழுக்க முழுக்க சீரியஸான ஒரு படமாக இது இருக்கும் கண்டிப்பாக.
அவங்க சொன்ன மாதிரி வந்து எஜுகேஷனை வந்து ரொம்ப டச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. முக்கியமாக வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கூட வந்து பேசும்போது பிரியங்கா அவங்கள பற்றி வந்து பேசியிருந்தாங்க, பிரியங்கா ரெட்டி அந்த மாதிரி. ஸோ அதுக்கு கூட வந்து ஒரு விஷயங்கள் புரட்டி போடும்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்து படுத்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நிறைய பேர்னா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஃபேன்ஸ் வாயிலிருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்திருக்குது, இந்த இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில படங்கள் வந்து எங்களை சரியாக திருப்திப்படுத்தலை, அதாவது நம்ம வீட்டு பிள்ளையில அதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வீட்டு பிள்ளையில வந்து விட்ட ஐ மீன் அப்படி சொன்னவங்க எல்லாத்தையும் வாயடைக்கிற வேலை வந்து பண்ணாரு. ஸோ நம்ம வீட்டு பிள்ளையும் தாண்டி இது மூலியமா வந்து ஃபேன்ஸை இன்னும் பக்காவாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். பி எஸ் முத்திரன் அவர்களை பற்றி சொல்லியானோ, இருமுத்திரையிலே வந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கும்போது தன்னால் ட்ரூ ட்ரூ கலர் பத்தாப்பு வந்து டக்குறதுக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமாக எந்த விதத்தில் நம்மளை கனெக்ட் செய்யும் தெரில. ஒருவேளை அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம 12th வரைக்கும் ஏன் படித்தோம் அப்படின்றத கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து சஸ்பென்ஸாக வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ படம் ரிலீஸ் ஆகும் போது பார்த்து என்ன இருக்குங்கிற 20th தேதி எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக.